தலைப்புச் செய்திகள். மாமன்னர் அல் சுல்தான் அப்துல்லா ரியாத்துதீன் அல் முஸ்தபா பிலாஷா இஸ்தானா நிகாராவில் இன்று 262வது ஆட்சியாளர்கள் மன்ற கூட்டத்தின் இரண்டாம் நாள் அமர்வில் கலந்து கொண்டார். அக்கூட்டத்திற்கு ஜோஹர் சுல்தான் சுல்தான் இப்ராஹிம் சுல்தான் இஸ்கண்டார் தலைமை தாங்கினார். 2012 தொடங்கி கடந்த ஆண்டு வரை 5000க்கும் மேற்பட்ட கைதிகளுக்கு நுட்பத்திறன் பயிற்சி திபெத்தின் கீழ் வெற்றிகரமாக பயிற்சி வழங்கப்பட்டுள்ளதாக உள்துறை துணை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஷம்சுல் அன்வார் நசாரா கூறியுள்ளார். மலேசிய சிறைச்சாலைத்துறை உட்பட அரசாங்க நிறுவனங்கள் தனியார் துறைகளின் ஒத்துழைப்புடன் இது சாத்தியப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். நீண்ட காலம் பயன்படுத்தப்பட்ட வாகனங்களின் மேலாண்மை கொள்கை மக்களுக்கு சுமையாக இருக்கும் என்பதால் அதை செயல்படுத்துவதற்கு இது உகந்த நேரமல்ல என்று போக்குவரத்து அமைச்சர் ஆண்டனி லாக் கூறியுள்ளார். அரசாங்கம் அத்தகைய கொள்கையை கொண்டு வருவதற்கு முன் பொதுமக்களின் சமூக பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டுள்ளது என்று அவர் கூறினார். மித்ராவின் அரசு சாரா அமைப்புகளுக்கான நிதி முறையாக கண்காணிக்கப்படும் என்று அதன் சிறப்பு நடவடிக்கை குழு தலைவர் டத்தோ ஆர் ரமணன் கூறியுள்ளார். இந்திய சமுதாய உருமாற்ற திட்டங்களுக்காக மித்ராவின் கீழ் 100 மில்லியன் ரிங்கிட்டை பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் ஒதுக்கினார். இந்நிதியின் கீழ் மித்ரா பல திட்டங்களை மேற்கொண்டு வருகிறது. தமிழக ஆளுநர் மாளிகை முன்பு பெட்ரோல் குண்டு வீசிய நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். நாங்கள் ஆட்சி செய்கிற மாநிலத்திலேயே பெட்ரோல் குண்டு வீச வேண்டிய அவசியம் எங்களுக்கு கிடையாது. திமுகவோ அதன் தோழமை கட்சிகளோ இந்த சம்பவத்திற்கு பொறுப்பல்ல என்று தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கூறியுள்ளார். இந்தியா முழுவதும் உள்ள சிபிஎஸ்இ பாட புத்தகங்களில் இடம்பெற்றுள்ள இந்தியா என்பதற்கு பதில் பாரத் என்ற பெயர் மாற்ற தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி கவுன்சில் குழு பரிந்துரை செய்துள்ளது. புதிய தேசிய கல்விக் கொள்கை 2020 படி பாடத்திட்டத்தை மாற்ற தேசிய கல்வி ஆராய்ச்சி கவுன்சில் ஈடுபட்டு வருகிறது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் தீவிரமடையும் பட்சத்தில் மத்திய கிழக்கு நாடுகளில் உள்ள அமெரிக்கர்களை வெளியேற்றுவதற்கான சாத்திய கூறுகள் குறித்து ஆராய்வதற்கு அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் தயாராகி வருகிறது. காசா மக்களுக்கு ஆதரவாக ஈரான் எகிப்த் லெபனான் ஈராக் கருத்து தெரிவித்து வருகின்றன. இந்த ஆதரவு குரல் அரபு நாடுகள் மத்தியில் இன்னும் விரிவடையக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் அமெரிக்கா அச்சமடைந்துள்ளதாக வாஷிங்டன் போஸ்ட் செய்தி வெளியிட்டுள்ளது. ஐக்கிய நாட்டு நிறுவன தலைமைச் செயலாளர் அந்தோனியோ குட்டரஸ் இஸ்ரேலின் மனிதாபிமானமற்ற தாக்குதலை கடுமையாக கண்டித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ஐக்கிய நாட்டு நிறுவன பிரதிநிதிகளுக்கான விசா விண்ணப்பங்களை நிராகரிக்க தொடங்கியிருக்கிறது. நயன்தாராவின் 75வது படத்திற்கு அன்னபூரணி என்று தலைப்பு வைக்கப்பட்டுள்ளது. இதை சங்கரிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய நிலேஷ் கிருஷ்ணா இயக்குகிறார். ஜெய் சத்யராஜ் உட்பட பலர் நடிக்கின்றனர். ராஜாராணி படத்திற்கு பிறகு நயன்தாரா ஜெய் சத்யராஜ் 3 பேரும் இதில் மீண்டும் இணைந்துள்ளனர். ஐரோப்பிய சாம்பியன் லீக் கிண்ண கால்பந்து போட்டியில் பிஎஸ்ஜி அணியினர் வெற்றி பெற்றனர். இரு முன்னணி அணிகள் மோதியதால் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஆட்டம் தொடங்கியது. இதில் அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்திய பிஎஸ்ஜி அணியினர் 3-0 என்ற கோல் கணக்கில் ஏசி மிலான் அணியை வீழ்த்தி வெற்றி பெற்றனர். இது போன்ற மேலும் பல செய்திகளுக்கு நம்பிக்கையோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். வணக்கம்.